வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா சுருளி அருவிக்கிட்ட தான் இருக்கோம். என்ட்ரன்ஸ்லே பார்த்தீங்கன்னா பயங்கர வண்டி கூட்டமாக இருக்குது. சைடில் அந்த பக்கம் இந்த பக்கம் வண்டி நிப்பாட்டியிருக்காங்க, போகிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி என்ன நாள்னு வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி அமாவாசை. இது மிகவும் விசேஷமான ஒரு நாளாக கருதப்படுது. நம்ம மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய புண்ணிய தலமாக கருதக்கூடிய சுருளி அருவியில் வந்து இன்றைய தினம் பல்வேறு நல்ல கெட்ட விஷயங்களுக்கு பரிகாரம் பண்ணக்கூடிய நாளாக இருக்குது. இன்றைக்கி ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசை எவ்வளோ பெரிய விசேஷமான நாளோ அது மாதிரி தான் இந்த புரட்டாசி அமாவாசையும் பயங்கர விசேஷ நாளாக கருதப்படுது. அந்த இரண்டு நாட்களில் என்னென்ன விஷயங்கள் பண்ணுறாங்களோ அதே விஷயங்களை இந்த நாட்கள்லையும் மக்கள் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சுருளி அருவியில் வெள்ளம் கொட்டுதோ இல்லையோ, சுருளியில் மக்கள் வெள்ளம் பயங்கரமாக கொட்டுதுங்க. அந்தளவுக்கு அவ்வளோ கூட்டம் இருக்குது. இந்த புரட்டாசி அமாவாசை தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா பசுக்களுக்கு பழங்கள், அகத்திக்கீரை போன்ற விஷயங்கள் கொடுக்கறது ரொம்ப நல்ல பலனை நமக்கு அளிக்கும்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சுருளி அருவி போகிறதுக்கான என்ட்ரன்ஸ் கிட்டே நம்ம போயிட்டுருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 60 நாளாக வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை பெஞ்சு உள்ளே யாரையுமே அலோவ் பண்ணலை. இப்போ அலோவ் பண்ணுறாங்களான்னு உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உள்ள மக்கள்லாம் இருக்காங்க. சுருளி அருவிக்கு வந்து குளிக்கிறதுக்கு இப்போ அலோவ் பண்ணுறாங்களாம். நம்ம பக்கத்தில் இருக்க ஒரு அதிகாரிகிட்ட கேட்டப்போ வந்து அவர் தான் இந்த தகவலை சொன்னார். சுருளியில் இருக்கக்கூடிய கோயிலில் தான் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். விநாயகர் கோயில், பூதநாதர் கோயில், ஆஞ்சநேயர் கோயில், சிவபெருமானோட கோயில், நவகிரகங்கள் அப்படின்னு பல கோயில்கள் இங்கே இருக்குது. இந்த கோயில்கள்லையும் பார்த்தீங்கன்னா மக்கள் அருவியில் குளிச்சுட்டு வந்து இங்கே சாமி கும்பிட்டுட்டு நெய் தீபம், விளக்கு போன்றவை ஏற்றிட்டு அப்படியே கிளம்புறாங்க. இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இடம்தான் பரிகாரங்கள் பண்ணக்கூடிய இடம். அதாவது பரிகாரங்கள் மற்றும் நம்முடைய முன்னோர்களுக்கு திதி கொடுக்குற இடத்துல தான் இப்போ நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். எல்லாமே வந்து அந்த வேலையைத்தான் இன்றைக்கி முக்கால்வாசி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே நண்பர்களே, நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.